வணக்கம். டிசிஎஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். வருட வருடமும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அப்படிப்பட்ட டிசிஎஸில் என்னென்ன வேகன்சி தற்போது இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து ஃப்ரெஷர்ஸ் யாராச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ தான் காலேஜ் முடிக்க போகிறீங்க இல்லை முடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போது கூகுளில் வந்துட்டு டிசிஎஸ் கெரியர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன கண்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இந்தியா அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மக்களுக்கும் வேலைவாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சிக்கலாம், என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வேலைவாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சிக்கலாம். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப வந்தீங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் இருக்க போகிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மக்களுக்கு என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வேணும்னா லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வருஷம் இருக்குது, ரெகுலர் ஜாப்ஸா இல்லை வாக் இன் ட்ரைவ்ஸா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். அதோட சேர்த்து ஜாப் டைட்டில் என்ன, இது எந்த சிட்டியில் வேணும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் ஓரியன்டாக வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வேலைவாய்ப்புகளும் அங்கே காத்திருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஃபில்டர் பண்ணி என்னென்ன வேகன்சி இருக்குங்கிறது பார்க்கலாம். சென்னையில் கொடுத்து நான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்குறேன், சென்னையில் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஏராளமான வேகன்சிஸ் இருக்கும். உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ திருப்பி பேக் வந்துட்டு இதுதான் சொல்லியிருந்தேன் நான் முன்னாடி, இந்த ஜாப்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ திரும்ப பேக் வந்துட்டு என்ட்ரி லெவல் ஹையரிங் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறேன். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், சும்மா ஹியர் இட் ஃப்ரம் த ஒன்ஸ் ஹூ ஹவ் வாக்கிட் த ட்ரைவ். அதாவது வாக்கின் ட்ரைவ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இங்கே போய் தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இங்கே வந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது உங்களுக்கு கோட் வீட்டா சம்மந்தமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக நீங்கள் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ திரையில் பார்க்க முடியுது இல்லையா. அந்த கோட் வீட்டா சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், அது அதோட சேர்த்து இந்த சாம்பவி சாந்த ஏதோ பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். பேக் வந்துட்டு திரும்ப எக்ஸ்ப்ளோருக்குள்ளே வரோம். எக்ஸ்ப்ளோருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட ஐடி போட்டு லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ஐடியா, டிசிஎஸ் எம்ப்ளாயியா, இல்லை இன்ஸ்டியூஷனா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டூடெண்ட் இதுக்கு எப்படி நம்ம ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் கூகுளில் வந்துட்டு ஹவு டு கிரியேட் அ டிசிஎஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அது நீங்கள் என்ன அப்படிங்கிறத கூட செக் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கான ஒரு ஐடி கிரியேட் பண்ண முடியும். சிடி அப்படின்னா டிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதோட சேர்த்து பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிக்க முடியும். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த நம்பர் வச்சு, அந்த டிடி நம்பர் வச்சு பாஸ்வேர்டை போட்டு இங்கே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஐடி வேணும், ஸ்டூடெண்ட் இல்லை டிசிஎஸ் எம்ப்ளாயி. டிசிஎஸ் எம்ப்ளாயிக்கு ஆல்ரெடி ஐடி இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா டிசிஎஸ் போகிறக்கு முன்னாடியே டிசிஎஸ் அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து ரெக்ரூட்டே பண்ணிப்பாங்க அவங்கள. அதே போல் இன்ஸ்டியூஷன் ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அவங்களும் அதை வச்சே பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜஸில் அவங்களே சொல்லுவாங்க, ஆனால் ஒரு சில காலேஜஸில் டிசிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ ஆல் ஓவர் த இந்தியாவில் எல்லாருமே எழுதுகிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி, அதாவது ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி, ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலிமா இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் செலக்ட் ஆகிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றிட்டாங்க. இது ஆல் ஓவர் த இந்தியாவில் எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ மக்களே, இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம்.